வணக்கம் நாங்க பிஸ்மாகாஸ் பேசுறோம் பிஸ்மாகாஸ் பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குடுக்குற பொருளை சுத்தம் பண்றப்போ ஷாப்பிடியா போடுறாங்க ஷாப்பிடியா போட்டு இப்ப ஆயிடுச்சு பத்து நாளைக்கு மேல ஆயிடுச்சு நாலு வண்டி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வண்டி சரியா வரல நல்லா நம்ம வீடியோ போட மாட்டோம் நல்ல வண்டி வேணும்னா ஆயில் அடிக்கூடாதுங்க ஆயில் போக அடிக்கூடாது அந்த மாதிரி வண்டி தான் கொடுப்போம் இப்ப நம்மள்ட்ட பாருங்க ஸ்விஃப்ட் டிசைர் வந்திருக்கு 2016 லோ பட்ஜெட் தரேன் ஸ்விஃப்ட் டிசைர் இந்த மாடல் எல்லாம் இன்னைக்கு எங்கே சொல்றாங்க ரேட்டு நான் ரேட்டை உடைச்சு தரேன் நம்ம பிஸ்மாகாஸ் இருக்கிற இடம் வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை போற ரோடு சந்தவாசல் சந்தவாசல் தாங்க நம்ம ஆபீஸ் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் போற ரோடு சந்தவாசல் சந்தவாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு இப்போ ஷாப்பிடியோ பாருங்க வண்டிகள் எல்லாம் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இப்போ இருக்கிற வண்டிகள் எதுன்னு காமிக்கிறேன் போன மாசம் மட்டும் 39 வண்டி விட்டேன் 39 வண்டி எடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறமா இப்பதான் நான் ஷாப்பிடியோ போடுறேன் அதுக்கும் போல போன மாசம் போட்ட தடவை தான் இந்த மாசம் இன்னைக்கு தான் போடுறேன் நம்மளுக்கு இருக்கிற வண்டி என்னென்னு காட்டுறேன் பாத்துங்க ஸ்விஃப்ட் டிசைர் 2016ங்க 2016 ஸ்விஃப்ட் டிசைர் i20 2014 i20 இருக்கு 2005 இண்டிகோ இருக்கு 2013 i10 இருக்கு பியூர் ஒன் படி இண்டிகா வேற லெவல்ல 2013 வந்திருக்குங்க அது இருக்கு 2016 ஜெயில இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன்ல சரியா இருக்கு 12 பேர் போற ஜெயில இது இது லிமிடெட் எடிஷன் கம்பெனி ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க இது வந்து தவறாம இருக்கும் பின்னாடி ஷீட் அதுலயே 4 பேர் வரலாம் 10-12 பேர் போற ஜெயிலோ 2016 இருக்கு ஜெயிலோ அப்புறம் பாத்தீங்கன்னா டவரா இருக்குங்க டவரா பாத்தீங்கன்னா 2014 எல்லாமே எனக்கு ஃபுல்லா காமிக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ எனக்கு கால் பண்றாங்க குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இல்ல நம்ம தர மாட்டோம் அதே மாதிரி என்ஜாய் இருக்குங்க ஒரிஜினாலிட்டி பக்கா கண்டிஷனுக்கு 160 கிலோமீட்டர் லைவ் வீடியோ காமிச்சேன் எல்லா வண்டியும் நான் லைவ் வீடியோ காமிக்கிறேன் லைவ் வீடியோ எல்லாமே இதுல இருக்கிற வண்டி எல்லாமே முக்காவாசி நான் வெளியே தும்பி லைவ் வீடியோ காமிச்சிருக்கேன் i20 காமிச்சிருக்கேன் இந்த டவரா காமிச்சிருக்கேன் இந்த என்ஜாய் காமிச்சிருக்கேன் இந்த ஜெயிலோ காமிச்சிருக்கேன் அந்த ஜெயில தான் ஒண்ணு நான் வெளியே போல மத்தபடி எல்லா வண்டியும் நான் வீடியோ போறேன்னா எல்லாமே காமிப்பேன் இந்த 4 நாளா போடல எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஃபீவர் அதிகமாயிடுச்சு இந்த மாய கிலோமீட்டர் இதெல்லாம் ஆகுதுங்களே அதாவது இப்ப தொண்டோட எனக்கு பிடிச்சிருந்தா இருக்கு நேத்து வெள்ளிக்கிழமையே நான் வீடியோ பிடிக்கிறது என்னால வீடியோ பிடிக்க முடியல ஃபீவர்னால நான் வரல ஆபீஸ்க்கு 2 நாள் நான் சரியா வரல வந்திருந்தாலும் வண்டி வித்திருப்பேன் வரல இன்னைக்கு சனிக்காமே இன்னைக்கு ஈவினிங் தான் பிடிக்கிறேன்னு இப்ப கூட எனக்கு ஃபீவர்ல நம்மளால பேச கூட முடியல தொண்டை பூச்சினே இருக்கு அதெல்லாம் வாய்ஸ் கொடுக்கட்டமோ இருமல் வருது நான் ஸ்டாப் பண்ணி தான் பேசினிருக்கேன் பக்காவா இருக்கு இந்த வண்டியை பாருங்க என்ஜாய் பக்காவா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக் எல்லாமே இருக்கு பியூர் ஓன் போர்டு நான் கொடுக்குற வண்டி பியூர் ஓன் போடுங்க டீ போர்ட் சென்ட்ரல்லாம் இல்ல கரெக்டான வண்டி தமிழ்நாடு வண்டி தாங்க நம்ம கொடுப்போம் அதர் டெஸ்ட் வந்து டீயை நான் மாத்தின வண்டி நமக்கு தர மாட்டோம் அந்த மாதிரி வியாபாரம் நம்ம பல்ல அது பாதி ரேட்ல கிடைக்குங்க அந்த வண்டி நாங்க விற்க மாட்டோம் அந்த மாதிரி வண்டி நாங்க எப்பவுமே வைக்க மாட்டோம் டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் வந்து டிஎன் மாத்திக்கிறாங்க அது அவங்கவுங்க தொழிலு ஆனா அந்த வண்டி நம்மள்ட்ட இல்ல அது கம்மி ரேட்ல கிடைக்கும் அது அதர் ஸ்டேட் அது நம்ம பண்ணல நம்மளுக்கு டிஎன் மட்டும்தான் எல்லாமே தமிழ்நாடு வண்டி மட்டும் தான் பண்ணுவோம் அதுவும் ஆயுத அடிக்கூடாது போகத்தால கூட பக்கா வரணும் பக்கா கண்டிஷன் இதை இன்னோவா கூட கொடுத்துட்டேன் 4 வண்டி கொடுத்தேன் எல்லாமே தெளிவான வண்டிங்க தெளிவான வண்டி கொடுக்குறேன் நம்மளும் நிம்மதியா இருக்கிறோம் அடுத்தது பாருங்க ஜெயிலோ 2017ங்க சிங்கல் ஓனர் பக்கா கண்டிஷனுங்க நான் ஒரு வெளியே போறதுக்கு இந்த வண்டியில தான் இப்ப போடலாம்னுங்க வண்டி சூப்பரா இருக்கு டயர் எல்லாம் புது டயரு வண்டி பக்கா வண்டி வந்து பக்கா கண்டிஷனுங்க ஒரு தெளிவான வண்டி ஷோரூம் கண்டிஷனுக்கு அதே மாதிரி இது பாருங்க சிங்கல் ஓனர் ஈகோ வேற வேற மாதிரி இருக்கு தெளிவா இருக்குங்க ஏசி பக்கா கண்டிஷனுங்க செம்ம குவாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல ஒரு புது வண்டி போய் ஷோரூம்ல எத்தான் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு வண்டி சரியா இருக்கு ஈகோ சிங்கிள் ஓனர்ல இருக்கு இதுவும் அப்டேட் பண்றேன் இண்டிகாங்க திருச்சி நம்பர் 46 பியூர் ஓன் படி ஹெட்லைட் நல்லா இல்லாம இருந்துச்சு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு மாத்திருவானே ஹெட்லைட் புதுசா போட்டு வண்டி தெளிவா இருக்கு பியூர் ஓன் படி இண்டிகா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் லோ பட்ஜெட் வாங்கி தரேன் ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் வண்டி நல்லா இருக்கு லோ பட்ஜெட் வாங்கி தரேன் இந்த i20 பாருங்க பேக்ல இருந்தே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த டிசைர் கூட பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் தர பொருளை தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் நம்ம தர மாட்டோம் அடுத்தது i10 2013 கப்பா இன்ஜின் டாப் மாடல் இந்த வண்டியா இருக்கு எல்லாமே போறேன் எல்லாமே வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துதான் உங்களுக்கும் புரியும் மகேந்திரா ஜெயிலோங்க 10-11 நான் போடலங்க இப்போ 2016 மேல கேரியரோட வண்டி சரியா இருக்குங்க ஆனா சமலுக்கு பெரிய பெரிய டயர் இதுல புது டயர் போட்டிருக்காங்க டயர் போட்டு ஒரு 400 கிலோமீட்டர் ஓடல வண்டி பக்கா கண்டிஷன் 2016 யாருமே தர முடியாதுங்க அந்த ரேட் தரேன் 6 ஓடிக்கிறேன் 5,70,000 ரூபாய்க்கு இந்த வண்டி தரேன்
தமிழ்நாட்டுல 2016 ஜெயிலோ யாருமே 5 எய்வதுக்கு தர மாட்டாங்க. நீங்க சர்ச் பண்ணிட்டு கூட வாங்க, நான் ரேட் அதிகமாலாம் சொல்ல மாட்டேங்க. நம்ம கமிஷன் பேஸ் தான், கஸ்டமர் வண்டி நம்ம கமிஷன் பேஸ் தான். நம்மளுக்கு கமிஷன் கொடுத்தா போதும், அதுதான் நாங்க பண்றோம். டிஎன் தான், தமிழ்நாடு வண்டி தான், டெல்லி நம்பரோ அதெல்லாம் ரீ பண்ணது இல்லது, பியூர் தமிழ்நாடு வண்டி. 570,000 ரூபாய் நான் தரேன். 2016 நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஏசி வந்துடும், ரூப் ஏசி வந்துடும், பவர் ஸ்டேட்டிங் வந்துடும், பவர் ரெண்டும் வந்துடும், எல்லாமே வந்துருது. ஃபுல் ஆப்ஷன் வந்துருது வண்டியில, எல்லாமே இருக்கு. 32 எஃப்சி இருக்கு, டீசல் வண்டி பக்கா கண்டிஷன், மைலேஜ் 14-15 கொடுக்கும். 570,000 ரூபாய் முடிச்சு தரேன். நேரில் வாங்க, கஸ்டமர் கேட்டது 6.50, 6.50 கேட்டதை நான் 6 உடைக்கிறேன், 5-70 இது வாங்கி தரேன். யாருமே தர முடியாது இந்த ரேட்ல. இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க, இந்த பாருங்க ஸ்டிக்கர் தான் ஆச்சு, ரெகுலேட்டர் மூடி ஓபன் பண்ண ஆச்சு. 1000 அடிக்க வண்டி தர மாட்டேங்க. 570,000 ரூபாய் தரமா இருக்கு, ரெண்டே ஓனர் தான் வண்டி பக்கா கண்டிஷனுக்கு. இந்த கை வைக்கிறேன், ரேஸ் பண்ணுப்பா. கொடுக்குற பொருள் சுத்தமா சுத்தமா விடுவோம், இல்ல நம்ம தரமாட்டோம். அது பாருங்க, ஆயில போக எதுவுமே தள்ளாது. ரெகுலேட்டர் பாருங்க, ரேஸ் பண்ணுப்பா. தரமா விடுவோங்க, தரம் இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். பக்கா கண்டிஷன் இருக்கும், ரேஸ் பண்ணுப்பா. சுத்தமான வண்டி பக்கவா இருக்கு, ஒரு தெளிவான வண்டிங்க. 5,70,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன், ரொம்ப நெகசிபிளா என்னால பண்ண முடியாது. 6.50 கேக்குறாரு, முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் ரேட்டு 5,70,000 ரூபாய் பண்ணி தரேங்க. ஒரு பக்கவா இருக்க கண்டிஷனுங்க, டயர் எல்லாம் புது டயரு பாருங்க. இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. யாருனாலே முடியாதுங்க, நான் தரேங்க. 5,70,000 ரூபாய்க்கு நான் தரேன், பக்கவா இருக்கிற வண்டி, பக்கா கண்டிஷனுங்க. பவர் உண்டெல்லாம் வந்துடும் வண்டி பாருங்க. 74,000 கிலோமீட்டர் ஓடிக்கு பக்கமா இருக்கு பாருங்க. இந்த ரேட்டுக்கு நீங்க எங்க தனலாம் கிடைக்காது. நான் சொன்ன ரேட்டு 570,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்காதுங்க. நீங்க சர்ச் கூட பண்ணி பாருங்க, பாருங்க அந்த பஞ்சிங் ஒரிஜினாலிட்டில இருந்து எல்லாமே இருக்கு பாருங்க. தரமா கொடுக்குறோம், எத்தனை போறீங்க, என் பேர் சொல்றீங்க, பிஸ்மில்லா காசுல வாங்கினுங்க. 2016 குத்தாருங்க, 5-5 குத்தாருன்னு சொல்லணும். அது மாதிரி கொடுக்குறாங்க. ரூபேசிய பாருங்க, வந்துடும் ரூபேசிலாம் வந்துட்டு பக்காவா இருக்குங்க. பேசதான் முடியல, தொண்டை அப்படியே இதாவது, இருமல் தான் வருது, அவ்வளவு கோல்டு ஆயிட்டு இருக்கு, ஃபியர் தான். அப்ப விட இன்னைக்கு போடணும், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போடணும். அதனாலதான் வீடியோ போடுறோம். என் மக்களுக்கும் என்னை பத்தி தெரியும், அதனால நம்ம போட்டு காமிப்போம். இந்த பின்னாடியும் பாருங்க, 4 பேர் உக்காரலாங்க பின்னாடி. இந்த வண்டியில வந்து 4 பேர் உக்கார வண்டி, பின்னாடி 3 பேர் இல்ல, அதனால எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஆள் உக்காந்துக்கலாம். நல்லா இருக்கு வண்டி, மகேந்திரா ஜெயிலா, பக்கா கண்டிஷன் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. நம்பர் நல்லா இருக்கு, 48-08, வண்டியும் நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு, டயர் எல்லாம் புது டயர். வாங்க எத்தனை போங்க, 5-5 பண்ணி தரேங்க, சைனே 5-5ங்க. வந்து பாருங்க, டனரா ஷோரூம் கண்டிஷன் இருக்கு, வண்டி தெளிவா இருக்கு, டாப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும், வண்டி பக்கா கண்டிஷனுங்க. இன்ஜின் எல்லாம் சுத்தமா இருக்கு, எல்லாமே தெளிவா இருக்கு வண்டிங்க. இந்த வண்டி பாருங்க, கஸ்டமர் கேட்டது 6 ரூபாய் கேட்டாருங்க. அம்மா 5-5 நிக்கிறாரு, அதெல்லாம் இல்ல, அவருக்கு அர்ஜென்ட் ஃபாரின் போறாரு. 5-30 பண்ணி தரேங்க, ஃபைனலா 5-30 பண்ணி தரேன். 2014 2 ஓனர், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும், தெளிவான வண்டி. 5,30,000 ரூபாய் எத்தறேன், இதை இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. பாருங்க எடுத்தாச்சு, இன்ஜின் ஸ்டிக் எடுத்தாச்சு, இதை காமிக்கிறேன். சுத்தமா இருக்க வண்டி, சாப்பிட டக்கு டக்குன்னு முடிக்கனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடறேன். பாருங்க ரேஸ் பண்ணுப்பா, சுத்தமா ஒரு தெளிவான வண்டி. இது அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி தரமாட்டோம், பக்கமா இருக்கு வண்டி, தெளிவா இருக்குங்க. பாத்துங்க ரேஸ் பண்ணுப்பா, முடிய பாத்துருங்க, ஓபன் பண்ணியாச்சு, எல்லாமே பக்கா கணிச்சு, வண்டி தெளிவா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. நல்லா இருக்குங்க, டபுள் கலர் டவரா, நல்லா இருக்கு வண்டி, தெளிவான வண்டி. குடுக்குற ரேட்டு 530,000 ரூபாங்க. இன்னைக்கு ஏந்த 5 ஓனரு, 5 லட்சம், 5.5 லட்சம், 4 ஓனர், 5 ஓனர் வண்டி அதான் சொல்றாங்க. டவரா கடிதத்துல நான் தரேங்க, 2 ஓனர், 2014 வண்டி, நல்லா இருக்கும். 530,000 ரூபாய்க்கு தரேன், வண்டி தெளிவா இருக்கு பாத்துங்க. டீசல் வண்டி ஒரு நல்ல நீட்டா பக்கா கண்டிஷனுங்க வண்டி, பாத்துங்க எல்லாமே கிளீனா இருக்கும். டாப் பாருங்க, கிளீனா இருக்கு பாருங்க, எல்லாமே சுத்தமா இருக்கும். தெரிஞ்சுங்களா, வண்டி நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. கேரியரோட இருக்கு, 5-30 பண்ணி தரேன் ஃபைனலா. 6 ரூபாய் கேக்குறாரு, 5-30 நான் வாங்கி தரேன், நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. இந்த பேக் சைடும் பாருங்க, நல்லா 13 பேர் 14 பேர் போலாம். டாப்ல இருந்து எல்லாமே, டோர் பேன்ல இருந்து எல்லாமே மேட்சிங் ஒன்னா இருக்கும், வண்டி நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. 5,30,000 ரூபாய் வாங்கி தரேங்க. அடுத்தது பாருங்க, என்ஜாய் 160 கிலோமீட்டர் லைவ் வீடியோ காமிச்ச திருத்தணி போன்ற போ, எல்லா வண்டியும் லைவ் வீடியோ காமிப்போம்.
பக்கா கண்டிஷன் இருக்கு, சுத்தமா இருக்குங்க. உங்க ஊர்ல போய் 300 கிலோமீட்டர்ல வந்து வைத்து கூட ஸ்டிக்கர் பாருங்க, ஆயில் அடிக்காது, அடிக்கிற வண்டி தர மாட்டேன். பக்கா 2016 சிங்கிள் ஓனர் டாக்டர் யூஸ் பண்ணது, ஒரே ஓனர் வண்டி தான், பக்கா கண்டிஷனுக்கு, ஒரு தெளிவான வண்டி. கஸ்டமர் கேட்டது 6 ரூபாய், நான் 6 உடச்சு 5.50 இல்ல 5.40 பண்ணி தரேன். சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர்ல, ஒரு தெளிவா இருக்கு, வண்டி நீட்டா இருக்கு. இந்த இன்ஜின் காட்டுறேன் பாத்துங்க, பியூர் 1 பாருங்க, டாப் மாடல் எல்டி பியூர் 1 பாடு, சென்ட்ரலா கூட வந்துடும், பக்கா கண்டிஷன்ல இருக்க வண்டி. கை வச்சு காமிக்கிறேன், ரேஸ் பண்ணுப்பா, ரேஸ் பண்ணுப்பா, சுத்தமா ஆயில் அடிக்காது, போக தள்ளாதுங்க, தள்ளுற வண்டி தர மாட்டேன். பாத்துங்க சுத்தமா இருக்கு, கோட்டா சேட்டு 23 மைலேஜ் கொடுக்கும், நல்ல மைலேஜ், டீசல் வண்டி 23 மைலேஜ் கொடுக்கும், மிஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்கும் வண்டி, ஒரு நல்ல வண்டிங்க, மிஸ் பண்ணாதீங்க, என்ஜாய், சுத்தமா இருக்கு இந்த வண்டி. ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்கிரீன் எல்லாம் வந்துடும், வண்டி தெளிவா இருக்கு. டாக்டர் சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர், நல்லா இருக்கு வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கும், ஒரு தெளிவான வண்டி, டாப் மாடல், ஃபுல் ஆப்ஷனுங்க. டீ போர்ட் சான்றெல்லாம் விற்கிறாங்க, நம்ம டீ போர்ட் சான்ற அதெல்லாம் பண்ண மாட்டோம், ஓன் போர்டு வண்டி, நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு பெஸ்ட் பிரைஸ் சிங்கிள் ஓனரு, நான் சொல்றது தெளிவா, ஷோரூம் கண்டிஷனு, கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க, இது கம்பெனி சர்வீஸ் வண்டி, 540,000 ரூபாய்க்கு நான் எப்படியாவது பேசி வாங்கி தரேன். ஒரு நல்ல வண்டி, நேரில் வந்து பாருங்க, நீட்டா இருக்கும், அந்த பேக் வைப்பரோட வந்துடும், டாப் மாடல் மிஸ் பண்ணாதீங்க, சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டியை சொல்றேன். அடுத்தது ஜெயிலோ, ஒரு லாங் ஒன்று போறேங்க, அது இந்த வண்டியில் தான் நான் போறேன், போய்கிட்ட உங்க வீடியோ அனுப்புறேன் பாருங்க. 2017 சிங்கிள் ஓனர், நீங்க எங்கெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க, பியூர் ஓன் போடு, ஒரே ஓனர், 2017 நீங்க 8.5 லட்சம், 8.5 லட்சத்துக்கு கீழே இந்த வண்டி இல்லை. 4 டயர் புது டயருங்க இல்லையா, அப்போலா டயர் போட்டிருக்காங்க, 90% இருக்கு 4 டயரும், வண்டி தெளிவா இருக்கு, நல்ல மைலேஜ் கொடுக்குது, ஒரே ஓனரு, 96,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. நான் கொடுக்குற ரேட்டு பாருங்க, கஸ்டமர் 7 ரூபாய் கேட்டார் ஓப்பனா, மற்றவங்க மாரி நான் 7 ரூபாய் கேட்குறாங்க, நம்ம 8 ரூபாய்க்கு எடுத்துட்டு 1 லட்ச ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிற ஆள்னா இல்லைங்க, நம்மளுக்கு கமிஷன் மட்டும் தான், அந்த கமிஷன் வியாபாரம் பண்ணுவோம் அவ்வளோதான். இதே வேளாள்னா இந்த வண்டி 7 ரூபாய் சொல்கிறாங்களா, நம்ம 8.5 நிற்க வச்சிடலாம், ஒரு 8.5 தள்ளிடலாம், 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிடலாம்னு நினைப்பாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை, நான் கொடுக்குற ரேட் பாருங்க, 7.5 கேட்டு 7 கேட்டவர் நான் 6.60 இல்லை 6,50,000 ரூபாய், 6,50,000 ரூபாய்க்கு ஃபைனலாக அதை வாங்கி தரேன், ஃபைனல் ரேட்டு 6.50 வருங்க, அதுக்கெல்லாம் அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, என்னால் முடிஞ்சிருக்கும் நான் பேசி வாங்கி தரேன். சீட் கவர் புதுசாக இருக்கும், வண்டி தெளிவாக இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கு, பெஸ்ட் ப்ரைஸ், மிஸ் பண்ணாதீங்க, 6,50,000 ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர், 2017 நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க. டெல்லி ரீ நம்பரே நீங்க 7.5 லட்ச ரூபாய்ங்க, டெல்லி வண்டி ரீ நம்பர் பண்ணியே தமிழ்நாட்டில் 7.5 லட்ச ரூபாய்க்கு கொடுப்பாங்க இந்த வண்டியை. நான் 6.5 லட்சத்துக்கு கொடுக்குறேன், தமிழ்நாடு வண்டியாக கொடுக்குறேன், 2017 நீங்க சர்ச் பண்ணி விடுவாங்க, இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க, ஸ்டிக்கர் தான் ரயில்வே மூடி ஓபன் பண்ணாச்சு, யாருங்க தருவாங்க 6 லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி, நீங்க எங்கனாலும் தேடி பாருங்க. 2013 போடுறாங்க 5.5 லட்சம், நான் உங்களுக்கு 2017 தரேங்க, ஒரு தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷன், ரேட் எடுத்து பாருங்க, ரேஸ் பண்ணுப்பா, தர பொருளை தரமா கொடுங்க, இந்த கை வைக்கிறேன், ரேஸ் பண்ணுவா, ஆயில் அடிக்காது, போக தள்ளாது, தெரிஞ்சுங்க, சுத்தமா இருக்கும், சுத்தமா இருந்தா நம்ம தருவோம், இல்ல தர மாட்டேங்க, நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க, ஒரே ஓனருங்க, சுத்தமா இருக்குங்க, ஒரிஜினாலிட்டி பாருங்க, ஹெட்லைட்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க, ஒரு தரமா கொடுக்குறேங்க, சுத்தமா இருக்கிற வண்டி, நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க, ஒரு நல்ல வண்டியை நீங்க மிஸ் பண்ண போறீங்க, நல்லா இருக்கு, 6.5 லட்ச ரூபாய்க்கு சத்தியமா எங்கேயுமே இல்லைங்க இந்த வண்டி. என்கிட்டே வித்துட்டுன்னா மறுபடியும் வருமானத்தில் நான் வித்துட்டப்பமா என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், உங்க சப்ஸ்கிரைபர் சார் எனக்கு வரணும்னு, ஆனா அந்த டைம்ல என்னால எடுத்து கொடுக்க முடியாதுங்க, இப்ப வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க, 6.5 லட்ச ரூபாங்க, 7.5 லட்ச ரூபா வண்டிங்க, டீலர் ரேட்டுக்கு தரேங்க, 6.5 லட்சத்துக்கு டீலருக்கே இல்லைங்க, 7 லட்ச ரூபாங்க டீலர் எடுப்பாங்க, நான் டீலர் ரேட்டை ஒடிச்சு 6 லட்ச ரூபாய், 6,50,000, 6,50,000 ரூபாய்க்கு என் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், நல்லா இருக்கு, நேரில் வந்து பாருங்க, பேக் சைட்ல இருந்து எல்லாமே பேக் வைப்பரோட வந்துடும், டாப் மாடலு, வண்டி நல்லா இருக்கு, சென்ட்ரல் ஆகு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ, சென்ட்ரல் ஆக எல்லாம் வந்துடும், ரூப் ஏசியா வந்துடும், வண்டி நல்லா இருக்கு, நேரில் வந்து பாருங்க. அடுத்தது பாருங்க, மாருதி ஈகோ சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர், 2011 பக்கா கண்டிஷனுக்கு, ஷோரூம் கண்டிஷனுங்க, 0464 வண்டி நம்பரு, ஏசி எல்லாம் பக்கா குள்ளிங்க, கஸ்டமர் 3 ரூபாய் கேட்டாரு, 2.65 இல்ல 2.60ங்க, ஃபைனல் 2,60,000 ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேன், பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும், நான் தெளிவான வண்டி சொல்றேன், 4 ஓனர் வண்டியை சொல்ல,
நாலு ஓனர் வண்டி கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும், அது வேற. குப்பை வண்டி கிடைக்கும், அது வேற. என் வண்டி தெளிவு வேற, நாலு டயர் புது டயரு, ஏசி ஃபுல் கூலிங், இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு, எஃப்சி கரண்ட்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரிஜினாலிட்டி இருக்கு, வண்டியோட குவாலிட்டி ஒரிஜினாலிட்டி இருக்கு. 260,000 ரூபாய் வாங்கி தரேன், பக்கா கண்டிஷன் இருக்கு. இன்டீரியர் காட்டுறேன் பாத்துங்க, வண்டி பாருங்க சுத்தமா இருக்கும். ஒரு தெளிவான வண்டி, நான் சொல்றது வேற லெவல்ல இருக்கிற வண்டி. கம்மி ஜாஸ்தி வண்டி எல்லாம் நம்ம வியாபாரமே பண்ண மாட்டோங்க. எதுக்கு இங்க பண்ணோம், நல்லா இருக்கிற வண்டியை வித்துட்டு போறேன். நாலு நாள் வீடியோ போடல, வண்டி வரல, வந்தாதான் வீடியோ போடுவேன். வரலன்னு சொல்லிட்டு நல்லா குப்பை வண்டியை நிக்க வச்சு நான் என்னைக்குமே வீடியோ போட மாட்டேன். அந்த பழக்கம் எனக்கு இல்ல. அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, கொடுத்தா மக்களுக்கு நல்ல வண்டி கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. என்ன பொறுத்த இருக்கும் பாருங்க, 260,000 ரூபாய்க்கு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தினாலும் இது மாரி தெளிவா வண்டி கிடைக்காது. பாருங்க நீங்க பாத்துட்டு, நாலு இடத்துல பாத்துட்டு கூட என்ன வாங்க, 10 பேர் போற வண்டி பக்கா கண்டிஷனு, ஒரே ஓனரு நல்லா இருக்கு. நீங்க 4 ஓனர் விற்கிறாங்க, 2 30 நான் 1 ஓனர் தரேன். நல்லா இருக்கு வண்டி, உண்மையா வியாபாரம் பண்றோம், உண்மையா கொடுக்குறோம். சும்மா எல்லாம் நம்ம வீடியோ போட மாட்டோம், இல்லாத வண்டி இருக்குன்னு எல்லாம் காமிக்க மாட்டோம். இருக்கிறது என்ன, வந்திருக்கா வண்டி, வந்திருக்குன்னா காமிப்போம். இல்லாமலாம் சும்மா நான் போற ரோட்ல போற வண்டி எல்லாம் நாங்க வீடியோ போட மாட்டோங்க. வண்டி வந்தா வீடியோ போடுவோம், இல்ல போட மாட்டோம். நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பாருங்க, நான் இந்த ரேட் சொல்றேன், இந்த ரேட் யாருமே தர மாட்டாங்க. நம்ம சும்மா போற வண்டிகளாம் நிக்க வச்சு வீடியோ போட மாட்டோம், அதுக்கப்புறமா அது வித்திச்சுன்னு சொல்ல மாட்டோம். ஓப்பனா என்கிட்ட வர வண்டி புக்கோட வரணும், ஏமாத்தி மக்களை ஏமாத்தி கம்மி ரேட்ல ஒரு வண்டியை காமிச்சுட்டு அதுக்கப்புறமா அது இல்லைங்க போயிச்சிங்கன்னு சொல்லி என்னைக்குமே நான் வீடியோ போட மாட்டேங்க. ஓப்பனா வந்துச்சா, இதான் இதுதான் இருக்கிறது, இதுதான் காமிச்சுதான் போடும் தர, ஏமாத்தி வியாபாரம் நாங்க பண்ண மாட்டோம். 2016 இந்த வண்டி என் இருக்கு, இருக்கு. ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருவேன், யாரா ஒருத்தர் இருந்து எடுத்துப்பாங்க. சும்மா கட்டி ஏமாத்தி வியாபாரம் நம்ம பண்றது இல்ல. இந்த பாருங்க, சென்ட்ரல் லாக் வந்துடும், சென்ட்ரல் லாக்கு, பவர் விண்டோ எல்லாமே வந்துருது, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாம் போது. இன்னைக்கு ஷிஃப்ட் டிசைன் 2016 என்ன போகுது, டீ போர்டு வண்டி 5 லட்சம் ரூபாய் போகுது, ஓன் போர்டு வண்டி 5.50 போகுது. நான் கொடுக்குற ரேட் பாருங்க, யாருமே தர மாட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இது 5 லட்சத்துக்கு கீழே இல்லை. நான் என்ன சொல்றது, கஸ்டமர் சொன்னது வந்து எனக்கு வந்து 4.70 4,70,000 ரூபாய் சொன்னாங்க. நான் அவ்வளோலாம் இல்லைங்க, 4 லட்சம் ரூபாய் இல்லை, 4 லட்சத்தை உடச்சி 5,000 உடச்சி 3.95 இந்த வண்டி வாங்கி தரேங்க. 2016 ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும், வண்டி தெளிவா இருக்கு, பாடி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, ஏசி எல்லாம் வேற லெவல், பக்கா கூலிங், ஷிஃப்ட் பெட்ரோல் வண்டி இல்ல டீசல் வண்டி, ஃபுல் ஆப்ஷனு, 16 மாடலு, இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. நீங்க எங்க தேனாலும் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. 4 லட்சத்தை உடைக்கிறேன், 4,05,000 உடைக்கிறேங்க. 4.75 கேக்குறாரு, என்னால முடிஞ்சிருக்கும். 4 உடச்சு 5,000 உடச்சு 3.95 இந்த வண்டி வாங்கி தரேன். ஃபைனல் 3.95 வருங்க, பக்கா கண்டிஷனு, ஒரு தெளிவான வண்டிங்க, வண்டி பக்காவா இருக்கு. 2016 மூணு ஓனரு, வண்டி நல்லா இருக்கும், ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. இன்டீரியர் எல்லாம் காட்டுறேன், முதல்ல இன்ஜினியர் காட்டுறேன்னு பாத்துங்க. இருட்டாயிடுச்சுங்க, அதனாலதான் எல்லாம் புடிச்சு டிசைனா பிடிக்கலான்னு முன்னாடியே இப்ப புடிச்சுட்டா ரேடியேட்டர் ஓபன் பண்ணியாச்சு, ஸ்டிக் எடுத்தாச்சு. கம்மி பட்ஜெட் இன்ஜின் நல்லா இருக்கணுங்க, கம்மி பட்ஜெட்னு இன்ஜின் சரியில்லாத வண்டி நாங்க தர மாட்டோம். நல்ல வண்டி 5 லட்சம் ரூபாய்க்கு, நீங்க மார்க்கெட்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல 4 லட்சத்தை உடச்சு தரேன். என் மக்களுக்காக நான் தரேங்க, சும்மா நம்ம வீடியோ போடல. இத போட்டேன் இன்னைக்கு நைட் வித்துச்சுன்னு சொல்லி ஏமாத்துறாள் நம்ம இல்ல, உண்மையிலே கொடுக்குறேன். வாங்க யாருனாத்தர் எடுப்பீங்க, அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. சும்மா வியாபாரம் ஆகாமதுனால தெருவுல போற வண்டியை கூப்பிட்டு கொஞ்சம் விட்டு போங்க, வித்து கொடுமே நான் வீடியோ காமிச்சிடறேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லைங்க, அது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க, நம்ம பண்றது இல்ல. இந்த பாருங்க கை வைக்கிறேன், வேற ஏதாச்சு பண்ணுப்பா, சுத்தமா ஒரிஜினாலிட்டிங்க, பரப்பொருளை தரமா விடணும், ஆயில் அடிக்கூடாது, புகை தள்ளக்கூடாதுங்க, பக்கா கண்டிஷனு. வெயிட் பண்ணுவா, சுத்தமா இருக்கு பாருங்க. கோட்டா தேக்கு டீசல் வண்டி 2016 எத்தனை போங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போற வண்டியை நான் வாங்கி தரேங்க. அது வாங்கி பாருங்க, ஒரு பக்கா வண்டி, நாளைக்கு இந்த வண்டி நிக்காது. யாருன்னா என் சப்ஸ்கிரைபர் வந்து எடுத்துருவாங்க, யாரு இருந்தாலும் சீக்கிரம் வாங்க, இந்த வண்டி உடனே வித்துறோம், நிக்கே நிக்காது. யாரு இருந்தாலும் என்ன நம்புறவங்க நேரா வந்து வண்டி ஏத்துறங்க. வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனு, நல்லா இருக்கு பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து கம்மி கம்மி நாள் எவ்வளவு சொல்லுவாங்க தெரியுங்களா, 5.25 எத்தனை போவாங்க. நான் சொல்ற ரேட்டு என்ன, யாருமே ரேட்டு சொல்லிக்க மாட்டாங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த வண்டி என்ன ரேட் போட்டிருக்க, என்ன கொடுக்க போறேன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி கிடைக்கவே கிடைக்காதுங்க.
ஓப்பனா சொல்றேன், எங்கேயுமே கிடைக்காது. 93,000 கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி பக்கா கண்டிஷனு. இருட்டாயிடுச்சுங்க, இருட்டில் பிடிக்கிறேன், ஆனா வண்டி சரியா இருக்கும். நேரில் வந்து பாருங்க, ஷிஃப்ட் டிசைரு நல்லா இருக்கு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா எல்லாமே வந்துடுங்க. உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துதுங்க, ஒன்னும் என்னங்க குறை இதுல, எல்லா ஆப்ஷனோட வந்துட்டு நல்லா இருக்கும் வண்டி. நல்லா இன்ஜின் எப்படி இருக்குன்றீங்களா, எவ்வளவு ரேஸ் பண்ணாலும் புகை தரலங்க, புகையும் தரல, வண்டியும் நல்லா இருக்கு. லாங் டிக்கி வண்டி, நல்லா லக்கேஜ் எல்லாம் வச்சுன்னு போலாம். வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு, வண்டி பாருங்க சுத்தமா இருக்கு. நம்பரும் நல்லா இருக்குங்க, 6277. வண்டி நல்லா இருக்கு பாருங்க, அந்த ஒரிஜினாலிட்டி தரமா கொடுக்குறேன். 2016 தமிழ்நாடுல குத்து சொல்லுங்க பாக்கலாம், நானும் உடச்சு தர முடியாதுங்க, நான் தரேங்க, என் மக்களுக்கு தரேங்க. நேரில் வந்து பாருங்க, சும்மா நான் நம்ம சொல்ல மாட்டோம், இருக்கத்தை உண்மையா கொடுப்போம். நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க, தெளிவா இருக்கு. அடுத்த வண்டி பாருங்க, i20 அஸ்டா டாப் மாடல், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும். பியூர் தமிழ்நாடு வண்டி, பக்கா கண்டிஷனுக்கு. டெல்லி ரீ நம்பர்லாம் நம்மள்ட்ட இல்ல, பக்கா கண்டிஷனுக்கு வண்டி. ஒரிஜினாலிட்டி பய புக்ல இருக்கு, பியூர் ஓன் போர்டு நல்லா இருக்கு. டீசல் வண்டி தெளிவா இருக்குங்க, 24-25 மைலேஜ் கொடுக்குது. 6 கீர் வண்டி. இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த தெளிவான வண்டி 4.5 மேல போகுது. கஸ்டமர் நாளே கேட்டாரு, நேர்ல வாங்க ஃபைனலா. 3 எவ்வளவு தெரியுங்களா, நேர்ல வந்து பாருங்க. ஃபைனலா நானு எவ்வளவு பண்ணிமோ அவ்வளவு பண்ணி, ஒரு 3,70,000 ரூபாய், 3,70,000 ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேன். ஒரு தெளிவான வண்டி, அலாயில் வந்துடும், ஹேர் பேக் வந்துடும், எல்லா ஆப்ஷன் வந்துடும். டாப் மாடல், ஆயில் அடிக்கல. சென்னை இருக்கும் போய் ரிட்டர்ன் வந்து 810 கிலோமீட்டர்ல ஸ்டிக்கர் காமிச்சா அப்பயே ஆயில் அடிக்கல. ஒரு தெளிவான வண்டி, 3,70,000 ரூபாய்க்கு பண்ணி தரேங்க. நாளே கால் கேக்குறாரு, 3,70,000க்கு ஃபைனல் வாங்கி தராது, காமிக்கிறான் பாத்துங்க. இந்த பாருங்க ஸ்டிக்கர் தாச்சு, ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. ஆயில் அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி நம்ம தரமாட்டோம். ரேடியேட்டர் பாருங்க, ரேஸ் பண்ணுப்பா, தெளிவா இருக்குங்க. சர்க்கஷன்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். இந்த கை வைக்கிற ஸ்டிக்கர் பாருங்க, ரேஸ் பண்ணுப்பா, ஆயில் அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி நம்ம தரமாட்டோம். சுத்தமா அடிக்காதே, ஒரிஜினல் இருக்கும். 3,70,000 ரூபாய் வாங்கி தரங்க, 2014 3,70,000 ரூபாய் வாங்கி தரங்க. வண்டி பக்கா கண்டிஷனுங்க, சரியா இருக்கு. நான் இருட்டுல பிடிக்கிறேன், இருட்டுல என் வண்டி டாப்பா இருக்கும், என் வண்டி குறைய இருக்காதுங்க. நல்லா இருக்கு, டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. லாங் எல்லாம் போறதுக்கு நல்லா இருக்குங்க, வண்டி சுத்தமா இருக்குங்க. டாப் மாடல், கம்பெனி செட்டு வந்துடும், எல்லாமே இருக்கீங்க. ஹேர் பேக் பாருங்க, எல்லாமே வந்துடும். டாப் மாடல், 6 கீர் வண்டி. நான் கொடுக்குற ரேட்டு 3,70,000 ரூபாய். நீங்க வாங்க, நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க. 3,70,000 ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன், சுத்தமா இருக்கு வண்டி, சரியா இருக்குங்க. பேக்ல இருந்து கூட பாருங்க, எல்லாம் அந்த ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கும். ஒரிஜினல் பெயிண்ட், ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, கம்பெனி சர்வீஸ் வண்டி, தெளிவா இருக்குங்க. அடுத்தது பாருங்க, 2013 பியூர் ஓன்போர்டு, டாடா இண்டிகா பியூர் ஓன்போர்டு, கண்ணாடியிலே சீல் வச்சு வந்திருக்கும். இது பியூர் ஓன்போர்டு வண்டினு. வண்டி பாருங்க சுத்தமா இருக்கும், அந்த பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும், டயர் எல்லாமே நல்லா இருக்கு, ஏசி வேற லெவல்ல. 2013 பியூர் ஓன்போர்டு. கஸ்டமர் 1.5 கேட்டாரு, 1.5 எல்லாம் போவா சார், 1,40,000 வாங்கி தர, 1,40,000 ரூபாய். ஒரு தெளிவான வண்டி, பாடியில இருந்து ஒரிஜினாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும், வண்டியை சுத்தமா இருக்கு. 1,40,000 ரூபாய்க்கு லோ பட்ஜெட்டுக்கு வாங்கி தரேன், பக்கா கண்டிஷனு. ஒரு தெளிவான வண்டி, இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க, ஃபுல்லா இருட்டாயிருந்தீங்க, காமிங் முல்ல அப்படி காமிக்கிறேன். ஸ்டிக் எடுத்தாச்சு, ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணி வச்சு, ஒரு சுத்தமான வண்டி. இந்த கை வைக்கிறேன், இப்ப பாத்துங்க, ஒரு தெளிவா இருக்கும். இருட்டுல ஸ்டிக் எங்க இருக்குன்னு கூட தெரியுமா, ரைட் பண்ணுப்பா, ஆயில் அடிக்காது, ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கும், சரிங்களா, ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கு. டாடா இண்டிகா நல்ல வண்டி, பியூர் ஓன்போர்டு, ரைட் பண்ணுப்பா, பக்கா கண்டிஷனு. 1,40,000 ரூபாய் வாங்கி தரேன், நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. வண்டி பக்கவா இருங்க, ஃபுல் இருட்டாயிடுச்சு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் வண்டி நல்லா நீட்டாக இருக்கும், தெளிவாக இருக்குங்க. ஃபுல் பிளாக் கலர் ஷீட்டு, தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு நேரில் வந்து பாருங்கள், அந்த ஒரிஜினாலிட்டி டாப்பில் தான் பாருங்கள், எல்லாமே கிளீனாக, அந்த ஒரிஜினாலிட்டி வண்டி சுத்தமாக இருக்குங்க. ஒரு தெளிவாக இருக்கு பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் நல்லா இருக்கு வண்டி, பக்கா கண்டிஷன். இந்த சிம்பிள் பாருங்கள், சொன்னங்களே நான், பியூர் ஓன் போடுங்க, அந்த சீலோட வரும், நல்லா இருக்கு, பியூர் ஓன்போர்டு. அடுத்தது i10 இருக்கு, இருட் ஆயிடுச்சுங்க, நான் அப்படியே இருக்குன்னு காமிக்கிறேன். i10 கப்பா இன்ஜினு, ஃபுல் ஆப்ஷனு, நல்லா இருக்கு. வாங்க நேரில் வாங்க, 2,50,000 வாங்கி தரேங்க. 2013 2,50,000 ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேன், பக்கவா இருக்கிற வண்டி, சுத்தமா இருக்குங்க.
பேச முடியல, பேச ஆரம்பிச்சாலும் இருமல் வந்துடுது, பேசவே ஸ்டாப் ஆகுது. பக்காவா இருக்கு வண்டி, சுத்தமா இருக்குங்க. 2,50,000 அடுத்தது இண்டிகோங்க, அடுத்தது இண்டிகோங்க. எல்லாமே ஆயில் அடிக்காது, இருட்டு ஆயிடுச்சு இந்த ரெண்டு வண்டிக்கும், அதனால காமிக்க முடியல. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்டர் லாக் எல்லாமே வந்துடும். 2,10,000 ஃபைனல் லோ பட்ஜெட்டுங்க, லோ பட்ஜெட் ஃபுல் ஆப்ஷன். 2,10,000 வாங்கிக்கிறேன். வண்டி தெளிவா இருக்கு, எல்லாமே பாப்பீங்க, எல்லாமே பாருங்க, அதிகமா பாருங்க, எல்லாமே உங்களுக்கு காமிச்சேங்க. முடிஞ்சவங்க இருட்டாயிடுச்சு, இருட்டானால இந்த ரெண்டு வண்டி காட்ட முடியல, அவ்வளவுதான். ஆனா வண்டிங்க எல்லாம் முடிஞ்சிடும் காமிச்சேன். இன்னொன்று காஞ்சிபுரத்துக்கு ஒர்க்கர் போயிருந்தாரு வண்டி எட்டுனதுக்கு, காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு வண்டி வந்துனுக்கு இந்த கிட்ட வந்துச்சுங்க, அதுவும் லைவ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஷாப் வீடியோக்கு மதியம் வரத்து அந்த வண்டி கஸ்டமர் வெளியே போயிருந்தாரு. சிங்கல் ஓனருங்க, உண்டாய் சாண்ட்ரோ சிங்கல் ஓனர்னு லைவ் வீடியோ இப்போ வந்துனுக்கு, காஞ்சிபுரத்துல இருந்து வந்துனுக்கு. எப்படி பார்த்தாலும் 110 கிலோமீட்டர் நம்ம ஆபீஸ், 110 கிலோமீட்டர் இப்ப ஸ்டிக்கர் எதுவும் காமிச்சிடறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டு வேண்டுமே உள்ள வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹீட்டா அது காமிச்சிடலாம், வண்டி அங்கிருந்து ஆஃபே பண்ணல, அப்படியே ஓட்டினாரு நம்ம டிரைவரு. போயிட்டு ரெண்டு மணி நேரத்துல வந்துட்டாருங்க, வந்துனுக்காரு, உங்க கிட்ட வந்துருவாரு, அதுவும் காமிக்கிறேன். அடுத்தது இன்னொன்னு விஸ்டா ஒன்று வருது, அதுக்கப்புறம் ஜென் எக்ஸில் ஒன்று வருது, வேகனார் ஒன்று வருது, இதெல்லாம் எனக்கு திங்காம வருதுங்க. இப்போ சாண்ட்ரோ வந்து நாளைக்கு வர வண்டி, இன்னைக்கு எத்தனை வரனாங்க அதை வந்துச்சு லைவா காமிக்கிறேன், அதை வந்துச்சுங்க வண்டி பக்காவா இருக்குங்க. வண்டி வந்து இப்பதான் வருது, இப்பதான் நானே பாக்குறேன், வீடியோ போட்டோ தான் நான் பார்த்தது, லைவா உங்க முன்னாடி இதை பாருங்க. TN20AW 1855 ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர், உண்டாய் சாண்ட்ரோ டாப் மாடலு, பா டாப் தானே இது, டாப் மாடலு எக்ஸோங்க, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இதை வந்திருக்கு வண்டி இப்ப லைவா காமிக்கிறேன், தமிழ்நாட்டுல லைவா காமிக்கிறானே. இது ஆயில் அடிச்சு இல்ல புகை தள்ளிச்சுன்னா இந்த வண்டி வானா நம்மளோட காமிச்சிடறேன். இந்த வண்டியை நான் உங்களுக்கு தரமாட்டேங்க, என் மக்களுக்கு நான் தர மாட்டேன். ஒரு ரூபாய் வண்டியை நான் கேட்டோட வரட்டம் காமி செக் பண்ணுவேன், கேட் அண்டே செக் பண்ணிடுவேன். இந்த வண்டியை இப்ப செக் பண்ணலாம், ஆயில் அச்சிச்சுனா வேணா, புகை தள்ளிச்சுனா வேணா, இந்த பாத்துக்கலாம் இருங்க. ஓபன் பண்ணுவா, வண்டி ஆஃப் பண்ணாத, ஓடி நேரட்டும். இந்த பாருங்க கிட்ட வாப்பா, இந்த பாருங்க லைவா காமிக்கிறேன், எதுவுமே நம்ம மாற்றம் இல்ல, லைவா காமிக்கிறோம். இந்த ஷூ வண்டி ரன்னிங்ல இருக்கு, ஸ்டிக்கர் எடுக்கிறேன், புகைச்சல் தான் நீங்களே பாருங்க, ஆயிலும் பாருங்க நல்லா இருக்கும், ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி. இப்ப பாருங்க ரேஸ் பண்ணுமா, ரேஸ் பண்ணுமா பாருங்க, லைவா கை வைக்கிறேன், ரேஸ் பண்ணுமா, புகை தள்ளுங்க, பக்கமா இருக்கு, புகை தள்ள ஆயில் அடிக்குதான் இன்னொரு பாத்துக்கலாம், ரேஸ் பண்ணுமா. 110 கிலோமீட்டர் லைவ் ஆயிடும், இந்த கொஞ்சம் சேஸ் நம்பர் கிட்டே தோப்பா. எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கு, வண்டி கிரே கலர், எலிபென்ட் கிரே கலரு, 2007 2030 இருக்கு எஃப்சி, 2030 இருக்கு எஃப்சி, இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட், லோ பட்ஜெட் பண்ணி தரங்க, நான் பண்ணி தரேங்க. எக்ஸோ ஒன்னு வந்திருக்கு, நாளைக்கு தெரிஞ்சிடறதுக்கு ரேட்டு, அதுக்கு முன்னே வரணும்னா சீக்கிரம் வந்துருங்க. வண்டி சூப்பரா இருக்கு, இன்டீரியர் காமிச்சிடறேன், லைவாக காமிச்சிடறேன், எல்லாமே காமிச்சிடறேன், பாத்துருங்க. கஸ்டமர் வீட்டுல இருந்துருங்க, தூசியா தான் இருக்கும், ஏன்னா வண்டி கை இருக்க மாட்டாங்க, தூசியா தான் இருக்கும். டயரை பாருங்க, டயர் நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, டயரும் நல்லா இருக்கு, வண்டியில சந்தோஷமா இருக்கு, ஆனா வண்டி தான் பெஸ்டா இருக்கு. இதெல்லாம் தூசிங்க தெரிஞ்சுங்களா, தூசி தூசியா இருக்கு, கிரே கலரு. இத கேக்குறாருங்க நம்ம டிரைவர் தான் எடுத்துட்டு வந்தாரு. அம்மாஜி எப்படி வந்துச்சு வண்டி? ஏசி ஒர்க்கிங், எங்கன்னா நடுவுல ஆஃப் ஆயிடுச்சா வண்டி? இல்ல வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா எதுனா ஆஃப் ஆயிடுச்சா? எதுவுமே ஆஃப் ஆகல, பின்னாடி வெள்ள பக்கம் தெளிச்சா? சரிப்பா சரிப்பா, இந்த பாருங்க 110 கிலோமீட்டர் வந்துருக்கு, லைவ் வீடியோ தான், லைவா காமிக்கிறேன். எக்ஸோ வாட்டர் சர்வீஸ் பண்ணா போதும் நினைக்கிறேன், சுத்தமா இருக்கு, என் மக்களுக்கு சந்தோஷமா ஒரு நல்ல வண்டி தரேன். எத்தனை போங்க, எலிபென்ட் கிரே கலரு, சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர், 2030 இருக்கு எஃப்சி வந்துச்சுங்க, எஃப்சியும் கரண்ட்ல இருக்கு, எல்லா வண்டியும் பிடிச்சு நின்னேன். லாஸ்டா எனக்கு போன் வந்துச்சு, அந்த வண்டி கிட்ட வந்துருங்க நம்மளுக்கு கால் பண்ணாரு, சரி அப்படியே வாப்பா நான் லைவ் வீடியோ காமிச்சிடறேன், மக்களுக்கு அப்படியே காமிச்சிடலான்னு. ஏன்னா மதியமே இது போடலான்னு பார்த்தோம், வரல, வந்தது இப்பதான் வந்துச்சு லைவா. இன்டீரியர் பாக்கலாம் இருங்க, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இறங்குப்பா, இன்டீரியர் பாக்கலாம். இதே மாதிரி பாண்டிச்சேரி போலீஸ் வந்து எடுத்தாங்க, காவல்துறையில இருந்து வந்து எடுத்தாங்க அவர் வண்டியன்ட்டு, ப்ளூ கலர் சாண்ட்ரோ, சேம் அதே மாதிரி. ஆனா அது ரெண்டு ஓனர், இது ஒரே ஓனர், சீட்டை பாருங்க சூப்பரா இருக்கு, இல்லங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டிருக்காங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, திக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க, அந்த கலர் பாருங்க,
லெதர்ல போட்டிருக்காங்க பரவாயில்ல, வண்டிய நல்லா வச்சிருக்காரு, பக்கா கண்டிஷனுங்க, வண்டி சுத்தமா இருக்கு. இது பேக்ல பாக்கலாம், எல்லாமே நல்லா இருக்குங்க. தர போறத தரமா தரங்க, எத்தும் போங்க, சந்தோஷமா இருக்கு. நல்ல வண்டி வந்திருக்கு, இருங்க அந்த ரப்பரை பிச்சு பாத்துடலாம். இதுல என்ன இருக்கானு, எல்லாமே பக்கவா இருக்குங்க. அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு, ஃப்ரண்ட்ல பாக்கலாம். நான் செக் பண்றதுலாம் லைவா காமிச்சிடுறேங்க, எப்படி செக் பண்றான்னு. கைட்டு முள்ளியே பா, இது கைட்டு இருப்பா, கைட்டு பா, வரல கைட்டு பா, இத பாருங்க. ஆப்பா ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்குப்பா, தெளிவா இருக்குங்க, சுத்தமா இருக்கு. லோ பட்ஜெட்டுக்கு பேசி வாங்கி தரேன். சிங்கம் 2030 இருக்கும் எப்சி லக்குங்க உங்களுக்கு. நல்ல வண்டி ஒண்ணு வந்திருக்கு, இன்னொன்னு பக்கா இருக்கு. இந்த முறை பிஸ்மில்லா காசுனாலே பேர் சொல்ற மாதிரி எல்லாமே கொடுப்பா, அப்படிதான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எப்பவுமே கொடுக்குறேன். பின்னாடி லைட்டே எல்லாம் எரியுது, நம்பர் பிளேட்லயும் லைட் எரியுதுங்க, எல்லாமே பக்காவா இருக்கு. வண்டி நல்லா இருக்கு, இதுவும் மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு இதுவும் நிக்காதுங்க, நாலு டயரும் பாத்துடலாம். இந்த டயரும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, எல்லா டயரும் நல்லா இருக்குங்க. இருட்டுல எனக்கு வீடியோல தெரியல, ஆனா வண்டியில டயர் எல்லாம் பக்காவா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. லைவ் வீடியோங்க, இது சாப்பிடியா புச்சுங்க, லைவா ஒரு சாண்டர் வந்துச்சு, லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு தரங்க. நீங்க வாங்க, சிங்கிள் ஓனர், 2007 எக்ஸோ, 2029 வரைக்கும் எப்சி வந்தது, 1 இயர் இன்சூரன்ஸ் வந்தது, டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் உண்டு. என்னால முடிஞ்சிருக்கும், நான் பண்ணி தரேன். இப்போ ஃபுல் வீடியோ போயினுக்கு, இதுல லாஸ்டா அது வந்துச்சு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் மக்களுக்கு தரேன். தமிழ்நாட்டுல யாருங்க இப்படி காமிக்கிறாங்க, லைவா ஒண்ணுன்னு வரட்டமோ நான் காமிக்கிறேங்க. காமிச்சிட்டு வீடியோ போடுறேன், நாளைக்கு ஃபுல் வீடியோ இது வரும், சாப்பிடுவோம் ஃபுல்லா பாருங்க. காமிச்சிட்டேன், இந்த ரெண்டு வண்டி தான் உள்ள எல்லாம் காட்ட முடியல, ஃபுல்லா இருட் ஆயிடுச்சு. நேர்ல வாங்க, இந்த ஒரு 5 நாளா நான் சாப்பிடுவோம் போடல, கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அதே மாதிரி நான் ஆள் இல்லை, சரியான வண்டிங்க வரல, தெளிவான வண்டி வரணும். வந்தோம்னா அதை டிசர்வ் வந்துச்சு. இந்த I20 இருக்கு நம்மள்கிட்ட, எல்லா வண்டியும் நல்லா இருக்கு, நல்லா இருந்தாலும் நம்ம நிக்க வைக்கிறோம். எவ்வளோ வண்டி வித்துட்டேன் போன மாசம், எடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன வாழ்த்து கமாண்ட் பண்ற எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க கமாண்ட் பண்ற ஆர்வம் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. வந்துதாங்க நான் எவ்வளோ நல்லா எடுக்கணுமோ அவ்வளோ நல்லது எடுக்கணும்னே பாக்குறேன். நல்லா இல்லாத வண்டி வாணாங்க, நானே நிக்க வைக்க மாட்டேங்க. உங்களை கொடுத்து நீங்க கஷ்டப்பட்டு வாய்க்கல, நீங்க என்ன சொல்றதோட நான் நிக்க வைக்க மாட்டேங்க. முதல்ல நல்லா இல்லாத வண்டி எனக்கு நிக்க வைக்க மாட்டேங்க, எனக்கு பிடிக்காதுங்க. நல்லா இருக்க வண்டி மட்டும் பண்றேன். நேரில் வந்து பாருங்க, சுத்தமா இருக்கு. என்னை நம்பி பார்த்து, என்னை நம்பி வர என்னோட சகோதர சகோதரர் எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. பிஸ்மில்லா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க, வாட்ஸ்அப் குரூப் திருப்பி நான் ஓபன் பண்ணியிருக்கேன், ஹாய்னு போட்டு சேர்ந்துருங்க. உங்க சேனல் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கமாண்ட் பண்ணுங்க. என்ன நன்றி, என்ன மதிச்சு கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் நான் சல்யூட்டும் சொல்லிக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றிங்க.